அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ராம்குமார். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வெளிநாட்டில் வாழ்கிற நண்பர்களுக்கு லவ்வு, அந்த லவ் எவ்வளோ சாவக்கேடாக அமைகிறது இல்லை சந்தோஷமாக அமைகிறது, அது இல்லாமல் அங்கேருந்து லவ் பண்ணிட்டு வந்தால் இங்கே வந்து கை கூடியிருக்கா கூடலையா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஏன் திடீர்னு இந்த லவ் டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணியிருந்தாப்புல, இதுமாரி ஆனால் நான் லவ் பண்ணிகிட்ருக்கேன், ஸோ டெஸ்ட் அடிச்சிட்டேன், வீட்டில் போகணும்னு சொல்கிறாங்க, எங்கே நான் வந்துட்டுனா அந்த பொண்ணு வேறு இடத்துல மேரேஜ் ஆயிருமோன்னு பயமாக இருக்குது. ஸோ அதனால் நான் வந்துட்டு மேரேஜ் பண்ணிட்டு வரலான்னு நினைக்கிறேன். அதுக்கான வேலைகள் தான் பார்த்துட்ருக்கேன். அதனால் இப்போல்லாம் சப்போஸ் நான் வந்துட்டு திரும்ப வந்து மேரேஜ் பண்ணிக்க முடியுமா, அதுமாரிலாம் எதாவது நடக்கிறது சாத்தியமானு கேட்குறாங்க. இது வந்து விதி. ஸோ நாம் எதுவுமே சொல்ல முடியாது. உங்கள் காதல் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் கண்டிப்பாக அந்த பொண்ணு வந்து இருக்கும். அப்படி ஸ்ட்ராங்கு இல்லை இல்லை ஸ்ட்ராங்கு இல்லை அப்படின்னாலும் இருந்தாலும் அந்த பொண்ணுங்கிறது வந்துட்டு நாம் யோசிக்கிற மாரி கிடையாது. ஒரு பொண்ணுன்னு இருந்தால் அதுக்கு வந்து 1000 அலைன்ஸ் வரும், நல்லது கெட்டது அவங்க பேரண்ட்ஸ் தான் டிசைட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு பையனாக இருக்கும்போது ஒரு முடிவு வந்து ஒரு சில முடிவுகள் ஒரு 75% முடிவு வந்து பையன் முடிவு எடுக்கலாம். ஆனால் ஒரு பொண்ணு வந்துட்டு 100% 25% தான் அந்த முடிவு எடுக்க முடியும். அது முடிவு என்ன எடுக்குதுன்னா, ட்ரெஸ் எடுத்துக்கிறேன், நான் அந்த ஃப்ரெண்ட்ஸுங்களை வெளியே போகிறேன், அந்த இதை படிக்க போகிறேன் அப்படின்னு வேணால் டிசைட் பண்ணிக்கலாமே தவிர, ஆனால் லைஃபு இதான் என் லைஃபு அப்படின்னு டிசைட் பண்ணுறதுக்கு வந்து யாருமே வந்து அதிகம் முழு அதிகாரம் வந்து இந்த உலகத்திலே தரவே உலகத்தில் இல்லை, நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரத்தில் யாரும் தரமாட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் லவ் பண்ணுறீங்களா, நான் சொல்லுவேன் என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா, கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா திரும்ப இங்கே வந்துட்டு நீங்களும் மனம் வந்துக்கிட்டு, ஏன்னா ஒரு ஒரு நாளும் ஒரு ஸ்ட்ரகிளிங், நீங்கள் அங்கே பக்கத்தில் இருக்கும்போது ஒரு பிரச்சனை நடக்கும்போது நீங்கள் அதை பார்க்கும்போது அது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஈஸி மீன்ஸ் வந்துட்டு சரி பார்த்துக்கலாம் வச்சுக்கலாம், நம்ம இங்கே தான் இருக்கணும். நீங்கள் கடல் கடந்து வரும்போது அங்கே வந்து ஒரு குண்டு ஊசியில் குத்துனாலும் இங்கே கத்தி எடுத்து குத்துன மாரி ஒரு பெயின் இருக்கும். எனக்கு இப்படி என் அலைன்ஸ் பார்க்க வராங்க போது உன்னால் இங்கே வேலையே பார்க்க முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு முடிஞ்ச அளவு நான் அந்த தம்பியிட்ட சொன்னது மேரேஜ் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். சப்போஸ் இல்லை நீங்கள் போ, நீ சம்பாதிக்கலை வைக்கலை, நீ வெளிநாடு என்ன உன்னை நம்பி என்ன பொண்ணு கொடுப்போம் அப்படின்னா, அந்த பேரண்ட்ஸ் பொண்ணோட அவங்க அப்பா அம்மாக்கிட்ட நீ உங்கள் அப்பா அம்மா கூப்பிட்டு டேரெக்டாக பேசிவிட்டு என்ன சம்பாதிக்கலை வைக்கலன்னு தான் சொன்னீங்க, இதான் நான் நல்லா சம்பாதிக்கிறேன், உங்கள் பொண்ணை வச்சுருங்க நான் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து பேசி வாக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ நீங்கள் பேசும்போது நேராக போய் பேசும்போது உங்களுக்குள்ளே ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அந்த பொண்ணுட்டுக்கும் பையன் தரப்படும். ஏன்னா ஒரு பையன் லவ் பண்ணுறோன்னா கண்டிப்பாக அந்த பொண்ணு சைடு வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி ஏதோ ஒரு சில செயல்கள் அவனை அறியாமல் நடந்திருக்கலாம். அப்படி நடக்கும்போது அந்த கோபங்கள் முடியுற மாதிரி நான் சம்பாதிக்க போகிறேன், உங்கள் பொண்ணை நல்லா வச்சு நல்லபடி வச்சு காப்பாற்றுவேன் அப்படின்னு பேசும்போது அவங்களுக்கு வந்து மனசுறாங்க, சரிப்பா நீ போயிட்டு வந்து கல்யாணம் பண்ண, நீ போய் பணம் அதிகமாக சம்பாதிச்சு ஏன் பண்ண விட்டு போனால் என்ன பண்ணுறது, மேரேஜ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நான் சித்தப்பண்ட சொல்லிட்டேன், பெரியப்பான் சொல்லிட்டேன், மாமான் சொல்லிட்டேன், பேசி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு தூது வரையான வச்சுட்டு வந்தேன்னா கண்டிப்பாக உங்கள் லவ் தோற்றுரும். ஏன்னா அவனுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்குது, உன் பிரச்சனை நீ தான் செட்டில் பண்ணிக்கணும். ஸோ அப்படிங்கும்போது நீ உனக்கு அந்த பொண்ணு தேவை அப்படின்னா நீ தான் போயிட்டு பேசி மேரேஜ் பண்ணிக்கணும். அவன் ஆமாம்ப்பா சொன்னப்பா நானும் போய் சொன்னேன், காற்று வாக்கில் சொன்னான் வச்சு அவன் கண்டுக்கில் வைக்கல வேறு இடத்த கட்டி கொடுத்தாங்க வச்சுட்டாங்கன்னா, கடைசி வரைக்கும் வந்துட்டு இங்கே வந்து நிறைய பேர் வந்துட்டு சிங்கப்பூரில் மோஸ்ட்லி ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக நல்ல பசங்களாக தான் சம்பாதிக்கணும் முன்னேறணும் அப்படின்னு தான் சொல்லி வந்திருப்பாங்க. கடைசியில் பார்த்தா இந்த லவ்வுங்கிற ஒரு ஃபெயிலியருக்கு பிறகு செம்மையாக தண்ணி அடிச்சுக்கிட்டு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாமல் காலைலாம் யூஸ்வலான வேலைக்கு போவாங்க வருவாங்க நல்லபடியாக சாயந்தரம் ஆனால் அவனோட ஃபீலிங்ஸ் ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப ஒரு மாதிரியாக இருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து காரணம் வந்துட்டு அவங்க தான் அவங்க குடும்ப சூழலையும் கூட கண்டிப்பாக குடும்பத்துக்காக கஷ்டப்பட வர ஃபாரினில் இருக்கிற பசங்க வந்துட்டு லவ் பண்ணுற பசங்களை 100% நல்லபடியாக பார்த்துக்குவாங்க. ஏன்னா வந்து நம்ம இங்கேருந்து பார்க்குற ஒரு அனுபவம் தான் இதை இதை பற்றி நம்ம பேச பேசுனா வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு 5 hour வீடியோ போட்டால் கூட பத்தாது. அந்த அளவுக்கு வந்து இங்கே லவ் லவ்வோட ஃபீலிங்ஸில் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க எப்படி இங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க வச்சிக்கிட்டுருக்காங்க அப்படிங்கிறத பற்றி. ஆனால் இதில் வந்து நான் ஷார்ட்டாக பேசுகிறேன், அதனால் வந்துட்டு நம்ம திரும்ப ரீவீடியோ பண்ணுவோம். இங்கே இருக்க உங்கள் லவ் இங்கே லவ் மேரேஜில் யாருக்கா கூடியிருக்கு இல்லை வந்து பிரச்சனை ஆகிருக்கு இதுதான் சம்பவம் அப்படின்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதுக்காக நம்ம பேசுவோம். இப்போ வந்து கஷ்டப்பட்டு இங்கே நண்பர்கள் உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க போயிட்டு இருக்கிறாங்க, அப்போ வந்து ஊரில் லவ் பண்ணிட்டு வராங்க, அங்கே வந்து அந்த பொண்ணும் 100% இவர் லவ் பண்ணுது, இவரும் 100% லவ் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஏன் பிரேக்கப் ஆகுது, ஏன் கஷ்டங்கள் வருது அப்படின்னு பார்த்தா, கண்டிப்பாக வந்து ஒரு பொண்ணு வந்து 25% தான் வந்து முடிவுகள் எடுக்க முடியும். இல்லை அந்த பொண்ணு கூட பிறந்த 3 அக்கா தங்கச்சிங்களாக இருக்கலாம், இது ஃபஸ்ட்டு பொண்ணாக இருக்கலாம், இது கட்டி கொடுத்தா அடுத்து அக்கா தங்கச்சி கல்யாணம் ஆகணும் அப்படிங்கிற மாரி இருக்கலாம். அந்த சூழலில் அந்த பொண்ணு வந்து ஒரு பையன் வந்து சரி நம்ம குடும்ப சூழல் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள், சரி நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது மோஸ்ட்லி இங்கே சிங்கப்பூரில் வந்து தோக்கிற காதல்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஊரில் இருக்கும்போது இவன் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது 100% டைம் வந்து அந்த பொண்ணு கூட ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருப்பான். அது வந்து ஒரு சின்னதாக ஒரு ஹாய்னு மெசேஜ் போட்டால் அவன் 2-3 நேரம் பேசுவான், இல்லை ஒரு ரிங் டோன் கொடுத்தா விடிய விடிய பேசிகிட்டு இருப்பான். ஆனால் இங்கே வந்துட்டுனா வேலை டயர்டில் வந்துட்டு இவனால் சரியான கம்யூனிகேஷன் வச்சுக்க முடியாது. அப்போ கம்யூனிகேஷன் வச்சுக்க முடியாதுங்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு அந்த பொண்ணு வந்து இவனுக்கு மெசேஜ் பண்ணும்போது இவனுக்கு வந்து ஒர்க் பிஸியில் இருப்பான்,
இவன் வந்துட்டு அங்கே பேசலாம்னு நினைக்கும் போது அந்த பொண்ணு வந்து அங்கே ஃபேமிலி சுச்சுவேஷன், ஏன்னா இவன் மனைவி கிடையாது பொண்ணு, லவ் பண்ணுற பொண்ணு, எனி டைம் வந்து ஃபோன் பேச முடியாது. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ வந்து ரெண்டாவது டைமிங் டிஃப்ரெண்ட், இங்கே வந்து 2.5 மணி நேரம் நம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கிறதால இங்கே மணி உனக்கு 10 மணிங்கும்போது ஒரு 10 ஆகும்போது 8 மணி அங்கே வந்து சாப்பாடு டைம் ஆகும், அந்த டைம் இவன் ஃபோன் பண்ணானே வச்சானா முடியாது. இல்லை அந்த பொண்ணுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்குது, இங்கே அடிக்கலாம், ஒரு 8 மணி போல் இங்கே அடிக்கலாம், இவனுக்கு 10:30 டயரில் இவன் தூங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ரெண்டாவது வந்து இவனுக்கு இங்கே வேலை ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். இப்போ வேலை ப்ரெஷரில் இங்கே எவனோ ஒருத்தன் எதாவது ட்ரிகர் பண்ணி விட்ருப்பான், இந்த கோபத்தை வந்து எதாவது காட்டும்போது உரிமையானவங்கள்ட்ட தான் கோபத்தை காட்ட முடியும். அப்படி டக்குன்னு காட்டும்போது ஏன்னா இப்படி பேசுகிற வைக்கிறான், ஒரு வேளை பணம் சம்பாதிக்கிறதுல இப்படி பேசுகிற வைக்கிறான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சடன்லியாக வந்து, ஏன்னா அங்கே இருக்கிற அந்த பொண்ணுக்கு உள்ள பெயினும் இல்லை இங்கே பசங்களுக்கு உள்ள அங்கே பெயினும் வந்து இது வந்து நாளடைவில் வந்து ஃபைட்டு மாரி ஆயிடுது. ஸோ ஆகும்போது இவங்க வந்துட்டு என்ன இப்படி பேசுகிறான் வைக்கிறாங்க, நம்மளை காப்பாற்றாமல் வேணாம் அப்படின்னு சொல்லி இப்போ பொண்ணுங்க ஆக்சுவலாக எடுத்துக்கிட்டால் ஒரு பிரச்சனை நடந்தாவே யார்கிட்டே ஷேர் பண்ணுவாங்க. ஷேர் பண்ணும்போது யாருமே சரியான ஜட்ஜ்மெண்ட்டு தர மாட்டாங்க. ஜட்ஜ்மெண்ட்டு தராத போது கண்டிப்பாக வந்து சே அவன் இப்படி கத்திட்டு வச்சுட்டு கிடக்கிற நாளைக்கு வந்து அவனை கட்டுவோன்னு என்ன நிச்சயம் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள பார்த்து கட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து முழுக்க முழுக்க லவ் பண்ணுறீங்களா, மேரேஜ் பண்ணிட்டு வாங்க. மேரேஜ் பண்ணிட்டு வந்து உங்கள் மனைவி வந்து நீங்கள் வந்து பேசும்போது வைக்கும்போது பேசிட்டு திரும்ப வந்து உங்களுக்கு எனி டைம் நீங்கள் பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ரெண்டாவது வந்துட்டு இப்போ ஒரு டைம் சத்தம் பண்ணி நீங்கள் பேசினா அடுத்த டைம் இல்லை இந்த ஒர்க் பிஸியாக ஒரு ப்ரெஷர் அப்படி இப்படினா அதை வந்து கோபத்தை காட்டிட்டேன் எதுவும் நினச்சிக்காத அப்படின்னு வந்து மனைவிகிட்ட பேசலாம். அதே அப்படி சப்போஸ் நீங்கள் லவ் ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு வரீங்களா, பேசிட்டு வந்துட்டு ஒரு 6 மாதம் ஒர்க் பண்ணிவிட்டு உடனே போய்ட்டு ஒரு 1 மந்த் லீவு கேட்டால் கண்டிப்பாக தருவாங்க எல்லா கம்பெனிலையும். நீங்கள் போய் சடனாக போய் மேரேஜ் பண்ணிட்டு வந்துடுங்க, அப்போ தான் வந்து உங்கள் காதல் ஜெயிக்கும். அது அப்படி இல்லை நம்ம போவோம் 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சுனா 3 வருஷம் கழிச்சு போவோம் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம வீட்டில் ஒரு அக்கா தங்கச்சிங்க இருந்தோன்னா அந்த பொண்ணு வந்து அவனால் வெயிட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற நீங்கள் யோசிக்கணும் அந்த கண்ணோட்டத்தில். அதே வந்து அந்தாண்ட பொண்ணு விட்டு சைடு சரி நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம நல்லா வாழலாம் வைக்கலாம்னு ஒரு சில பொண்ணுங்களும் இருக்கிறாங்க, அவங்க தப்பு சொல்ல முடியாது. பட் இது வந்து இந்த இதை வந்து யாருமே குறை சொல்ல முடியாது. எந்த ஒரு கேரண்டியும் இல்லாமல் வந்துட்டு நம்ம அன்பு செலுத்துகிறோம், அந்த அன்பு ஜெயிக்கிறதும் தோக்கிறதும் வந்துட்டு நாம் நடந்துக்கிற ஒரு நடவடிக்கையாக தான் இருக்குது. நம்ம நல்லபடியாக பேசி வச்சுக்கிட்டு நம்ம எவ்வளோ தான் இங்கே உன்னை அடித்து கொண்டு போட்டாலும் அங்கே வந்து நீங்கள் எந்த அன்பு ஊரில் எந்த அளவுக்கு பேசுனியோ அதேமாரி இங்கே தான் பேசணும். தூரத்தை வரும்போது நான் ரொம்ப அன்பாக பேசணும், அதை விட்டு சாட் போட்டுக்கான் கத்திக்கிட்டு கிடந்த கண்டிப்பாக தோற்றுருவீங்க. இங்கே நிறைய பேர் லவ் தோற்றுறதுக்கு காரணம் வந்து இந்த கோவம்னு சொல்லலாம், கோவத்தால் தான். ஏன்னா வந்துட்டு இவங்களுக்குள்ள ப்ரெஷரால் வந்து யார் மேலே வந்து கோவத்தை திணிச்சிடுறாங்க. அந்த கோவம் வந்துட்டு அங்கே என்ன ஆயிடுது, அங்கே கோவமாக பாட்டு பேசும்போது வைக்கும்போது வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நெகட்டிவாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இங்கே தூரத்துலேருந்து பண்ணும்போது நான் இந்த டைம் இப்படி கோவப்படுறேன் வந்து காப்பாற்றணும். ஆனால் கோவத்தின் வெளிப்பாடு அன்பு தான், அன்பு எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே தான் கோவத்தை செலுத்துவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அப்படி ஊரில் இருக்கிறவங்களும் சரி தான் லவ் பண்ணிட்டு வந்துட்டு இங்கே திரும்ப போய் கல்யாணம் பண்ண நினைக்கிறோம், டைமிங் வேஸ்ட் பண்ணுங்க, உடனே போய் கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாமே சொல்லுவாங்க பெரியவங்க, லவ்வாக லைஃப்னு பார்த்தா லவ்வில் ஜெயிச்சா லைஃப்பை ஜெயிச்சிடலாம், ஆனால் லைஃப்பில் ஜெயிச்சினா திரும்ப லவ் தோற்று தான் ஆகணும், அந்த லவ் கிடைக்காது. ஸோ அது வந்து பெரியவங்க சொன்ன விஷயம், நான் சொன்னது கிடையாது. பெரியவங்க சொல்லுவாங்க என்னடா என்ன பண்ணிட்டு லவ் பண்ணிட்டுருக்கேன், லவ்வில் ஜெயி லைஃப்பில் ஜெயிச்சிருவாங்க.